ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குட் மார்னிங். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம். சற்று மூணு இந்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். கொரோனா நிலவரம் படி எவ்வளோ வந்திருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கல. யாரோ போய் சொன்ன சேனலுக்கு வந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டாலும் ஊற்றுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் தினம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்தியாவில் புதிதாக பாதிப்பு 22,270 பேத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை வெளியே விட்டுருக்காங்க. இதுவரை இன்னைக்கு மட்டும் 24 மாதத்தில் 22,270 பேத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14% வந்து கொரோனா வந்து குறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1.80% வரை குறைஞ்சிருக்காமா, அதிகமானது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 324 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. இதுவரை அதாவது 48 மணி நேரத்தில் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60,298 பேத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி மொத்த பாதிப்பு எண்ணிக்கை அதாவது குணமாய் வீட்டுக்கு போனவங்க எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4,20,37,536 பேர் குணமாய் வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவரை கொரோனானால பாதிப்படைஞ்சவங்க எத்தனை பேர்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 9,50,36,000 பேத்துக்கு மேலே பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் குணமாய் 4 கோடி பேர் போயிருக்காங்க. இதுவரை ரெக்கவர் ஆகி போனவங்க 98% அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும். அதே மாதிரி 125,3000 பேர்த்துக்கு மேலே இதுவரை தடுப்பூசி போட்டிருக்கான்னு சொல்லி சுகாதாரத்துறை தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் வியூவர்ஸ்.